விவசாயத்தை விரும்பும் அனைத்து நண்பர்களுக்கும் கோ இண்டியா கிரீன் சேனலிருந்து உங்கள் தீபின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் நின்று இருக்கிற இடம் பொள்ளாச்சி தோட்டம். ஏற்கனவே இந்த தோட்டத்திலிருந்து நம்ம இந்த ஷீட் மூலமாக பண்ணைக்குட்டை அமைக்கிறதுக்காக எப்படி குழியை மார்க் பண்ணோம், எப்படி குழி எடுத்தோம் அப்படின்னு ஒரு காணொலி போட்டிருக்கேன். அதோட தொடர்ச்சி தான் இது. அந்த காணொலியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் என்ன காமிக்கிறேன்னா, இது ஒரு வ்ளாக் மாதிரி தான். இன்றைக்கி நம்ம ஆட்கள் வந்து இந்த தோண்டி வச்ச இந்த குழியை, குழியோட பக்க சுவர்களையும் கீழே இருக்கிற அடித்தளத்தையும் மெத்த மாதிரி மாற்றுறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேங்காய் மஞ்சி இருக்குது. தேங்காய் மஞ்சி வாங்கி வச்சுருக்கோம். அதாவது இந்த தேங்காய் நாரோட வேஸ்ட் கழிவு. இப்போ இந்த குட்டையில் என்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் நார் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் மண்ணையும் ஒரு கலவை மாதிரி கலக்கி ஒரு மெத்த மாதிரியான அமைப்பை அந்த சுற்றுச்சுவர்லேயும் அடித்தளத்துலேயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எதற்காகனா, ஷீட் வந்து ரொம்ப தண்ணீர், அதாவது 1 லட்சம் லிட்டர் 1.5 லட்சம் லிட்டர் தண்ணீர் நிற்கும் போது எடை அதிகமாக இருக்கும். ஏதாவது கல், ஏதாவது ஷார்ப் எஜ்ஜஸ் இருந்துச்சுன்னா அந்த ஷீட்டை வந்து அது கிழிச்சிரும். அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அது அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே இருக்கிற அந்த தேங்காய் மஞ்சியோட வேஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கிற இந்த செம்மண்ணோட கலந்து கலந்துட்டுருக்காங்க. தெரியுதுங்களா, இந்த செம்மண்ணோட கலந்து ஒரு கலவை மாதிரி மாற்றி இந்த சைட் வாலில் அண்ணன் பூசிகிட்டு இருக்காருல்ல, இந்த பக்க சுவர்லையெல்லாம் நல்லா மெத்த மாதிரி பூசிடுவாங்க. இந்த தொட்டி முழுக்க இப்படி பூசிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஷீட்டை நம்ம மேலே லே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்கிறதுனால ஷீட்டு கிழியாது. எல்லா தொட்டிக்கும் இந்த மஞ்சி பத்தாதே. அப்புறம் இன்னொரு காரியம், பண்ணைக்குட்டை நீங்கள் அமைக்கும்போது மழைநீரை சேகரிப்புக்கிறதுக்காக நீங்கள் பண்ணைக்குட்டையை அமைச்சிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உயரமாக கரை கட்ட வேண்டியதில்லை. இங்கே நம்ம பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு இங்கே தண்ணீர் தொட்டி அமைக்கிறதால ஆடு மாடுகள் மேலே ஏறி வந்து இந்த பிளாஸ்டிக் ஷீட் மேலே நடந்தால் ஷீட்டு கிழிஞ்சிருங்கிறதுக்காக தான் இந்த கரையை வந்து தரையிலேருந்து ஒரு 2-3 அடி உயரமாக போட்டிருக்கோம். இதுவே நீங்கள் வந்து அப்படியே மண்ணோட மண்ணாக விடுறீங்க, மழைநீரை மட்டும் சேகரிக்கிற பண்ணைக்குட்டையை அமைக்கிறீங்க அப்படின்னா கரையை கட்ட வேண்டியதில்லை. கரையை வந்து தரையோட தரையாக குழியை மட்டும் எடுத்து அப்படியே விட்டுறலாம். அப்படி விடும்போது சுற்றிலும் நீங்கள் வேலி அமைச்சிக்கிறது கொஞ்சம் நல்லது. அப்போ தான் ஆடு மாடுகள்லாம் உள்ளே விழுகாமல் இருக்கும். அப்போ நீங்கள் மழைநீருக்காக குட்டை அமைக்கிறீங்கன்னா இந்த கரையை கட்ட வேண்டியதில்லை. ஷீட்டு போடுறீங்கன்னா இந்த கரையை கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தொட்டியெல்லாம் பூசிக்கிறீங்களா? ஆ, இப்படி பூசல, அப்படியே ஷீட் போட்டீங்களா? இந்த மாதிரி மஞ்சி போட்டு பூசினதெல்லாம் கிடையாது. மட்டம் பண்ணி அதான் அதுக்கு தான் போடுது. ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ இப்படி பண்ணோம்னா கொஞ்சம் சீட்டு கொஞ்ச நாள் அதிகமாக வரும். நாங்கள் எப்பவுமே தொட்டி இப்படி தான் பூசி தான் போடுவோம். நான் செலவு பண்ணுறேன்னு ஒரு 2 காசு அதிகமாக செலவு பண்ணிட்டோம்னா சீட்டு கொஞ்ச நாளைக்கு வரும். ஆ, முன்னாடி ஆட்கள் வந்து தொட்டிக்கு மண் பூசிட்டு இருக்காங்க. வெயில் கொளுத்துது, மொட்டை வெயில். அதனால அவங்களாலையும் வேலை அவ்வளோவா செய்ய முடியல. தண்ணீரை குடிச்சிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பொதுவாக விவசாயத்திலேருந்து நண்பர்கள் எல்லாருமே வெளியே போகணும்னு நினச்சது காரணமே இந்த வெயில் தான் அப்படிங்கிறது இதில் வேலை செய்யும்போது தான் தெரியுது. ஆனால் விவசாயத்திற்குள்ளே வரும் நண்பர்கள் முதல்ல அவங்களோட மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், வெயிலில் காய்வதும் மழையில் நனைவதும் இயற்கை நமக்கு கொடுத்த வரம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா மனதிற்குள்ளே ஆழமாக விதைச்சிக்கணும். இதை விதைச்சிட்டிங்கன்னாவே விவசாயம் செய்கிறதுக்கான ஆற்றல் உங்களுக்கு தன்னால் வந்துடும். எல்லா உயிரினங்களுமே வெயிலில் காயுது, மழையில் நனையுது, ஓய்வெடுக்கும்போது ஓய்வெடுக்குது. அதனால தான் அந்த உயிரினங்களுக்கு உடல் சரியில்லாமல் போகிறதே இல்லை. மனிதர்களுக்கு உடல் உபாதைகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம்
ஆமாம், வெயிலில் காய்வதும் கிடையாது, மழையில் நனைவதும் கிடையாது. வெயிலில் நல்லா காஞ்சு மழையில் நனைஞ்சு உடம்பு ஓய்வை தேடி போகும்போது நீங்கள் ஓய்வு எடுத்தீங்கன்னா தான் உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும், உங்கள் மனதும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் நிழல்லையே உட்காந்து நாலு சுவத்துக்குள்ளேயே உட்காந்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் அது நீங்கள் ஓய்வு எடுத்துகிட்ருக்கிற மாதிரி தான். நீங்கள் ஓய்வே எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடம்பு நல்லாகாது. நல்லா உழைத்து வியர்வை வெளியே வந்து உங்கள் தோலெல்லாம் நல்லா கருமையாகணும் வெயிலில் காஞ்சு. அதற்கப்புறம் நீங்கள் ஓய்வு எடுத்தீங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த இந்த தொட்டியோட அளவு என்ன, எவ்வளோ ஆழம், எவ்வளோ அகலம்? இந்த பண்ணக்குட்டியோட நீள அகலம் பார்த்தீங்கன்னா 30x30, ஆழம் பார்த்தீங்கன்னா 6 அடியிலிருந்து 6 அடி வரும். அப்போ வந்து டோட்டலாக பார்த்தா ஒரு 4500 சேஃப்டி வரும். கணக்குப்படி பார்த்தா ஒரு 1,26,000 லிட்டர் வந்து தண்ணி நிற்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ இந்த குட்டையை வந்து தோண்டிட்டீங்க, இந்த இந்த சைடு வாலி ஏன் இப்படி சரிவாகுது? இல்லை, இது வந்து நெட்டு குத்தலாக வச்சா வந்து மண் சரியிற வாய்ப்பு இருக்குது. மண் தண்ணி நிற்கும் போது லோடு ஆகும், லோடு ஆகும் போது மண் சரியும். ஸோ அப்போ இப்போ ஸ்லாண்டிங்காக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா லோட் ஆனாலும் அந்த செவரு வந்து கொஞ்சம் தாங்கி நிற்கும். அந்த ஸ்டெபிலிட்டி பர்பஸுக்கு தான் வந்து சைடு வால் வச்சுருக்கோம். சரி, ஓகே. இப்போ இந்த ஷீட்டு வந்து ஷீட்டோட லைஃப் டைம் எவ்வளோ, எத்தனை வருஷம் வரும்? 500 மைக்ரான், 1000 மைக்ரான் அப்படின்னு இருக்கு. ஜிஎஸ்எம்லேயும் ஒன்று இருக்குது. ஜிஎஸ்எம்மில் போட்டோம்னா நம்மளுக்கு வெயிலுக்கு தாங்காது, அதனால் மைக்ரானில் போட்டிருக்கு. அந்த 500 மைக்ரான் அப்படிங்கிறது வந்து 5 வருஷம் வாரண்டி. 1000 மைக்ரான்ங்கிறது வந்து 10 வருஷம் வாரண்டி. இது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து, உள்ளே வந்து நம்ம மோட்டர் போடும்போது இறக்கும் போதும் மேலே தூக்கும் போதும் கிளியாமல் நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் தான். 5 வருஷங்கிறது வந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அந்த சீட்டு வந்து யூவி அல்ட்ரா, அதாவது வர சன்லைட்டில் அந்த எந்த டேமேஜும் ஆகாது. நம்ம ஹேண்டில் பண்ணுறது, உள்ளே போகிற மோட்டரு கடப்பாறை போடுறது இதெல்லாம் வந்து சேஃப்டியாக பண்ணிட்டால் போதும். சரி, இப்போ இந்த தொட்டி அளவுக்கு ஒரு லிட்டருக்கு எவ்வளோ செலவாகுது இந்த கணக்கு படி பார்த்தா? அது இடத்த பொறுத்து, அதாவது கல் வெறும் மண் மட்டும் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80 காசுலேருந்து 90 காசு செலவாகும் லிட்டருக்கு. இதே வந்து கல் வருது, கீழே கல் வந்துச்சுன்னா நம்ம கம்பரசர் வச்சு தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப ஒரு 1,000 ரூபா செலவாகும். மேக்ஸிமம் 1,000 ரூபா, அதை தாண்டாது. லிட்டருக்கு வந்து 80 காசுலேருந்து 1,000 ரூபா வரைக்கும் செலவாகும் அந்த இடத்த பொறுத்து. 1,000 ரூபானா இப்போ நாங்கள் காங்கிரீட் தொட்டியே கட்டிக்கலாமா? இதே ஏன் இது ஒரு லிட்டர் நிற்கிற இடத்துல, காங்கிரீட் தொட்டியில் 1 லிட்டர் நிற்கிற இடத்துல இந்த தொட்டி வந்து 3 லிட்டர் நிறுத்தலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதாவது 3 லட்சம் இந்த குட்டையில் நிறுத்துறோம் அப்படின்னா இதே அளவு செலவு பண்ணோம்னா காங்கிரீட் தொட்டியில் 1 லட்சம் தான் நிறுத்த முடியும். சரி, இப்போ இது இந்த வேலையை எப்போ முடிச்சு ஷீட் எப்போ போடுவீங்க? இது வந்து இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பூசி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். சீட்டு ஆர்டர் பண்ணியாச்சு, சீட் இன்றைக்கி சாயந்தரம் வரப்போகுது. நாளைக்கு பூசும்போது ஈரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஈரம் பண்ணி சீட்டை நாளைக்கு காலையில் லே பண்ணிடலாம். சரி, ஓகே. நாங்கள் ஏன் திரும்ப திரும்ப இந்த தண்ணீர் தொட்டியை பற்றி காணொளி போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, விவசாயத்தில் நிறைய பேர் பின்வாங்கிறதுக்கு காரணம் அதிகமாக செலவாகிறது தான். அதில் ரொம்ப முக்கியமாக நீர்நிலை தொட்டியை கட்டிக்கும் போது தான் நிறைய செலவாகுது. அப்படி செலவாகிறதுக்கு குறைச்சிட்டு பயன்பாட்டையும் அதிகம் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த வடிவமைப்பாக இந்த தொட்டி இருக்கிறதால தான் திரும்ப திரும்ப நம்ம இந்த தொட்டியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கோம். இன்றைக்கி முழுக்க வேலை செஞ்சு இந்த குட்டையை இப்போ நல்லபடியாக பூசி முடித்தாச்சு. எப்படின்னா, நம்ம அந்த தேங்காய் மஞ்சி வேஸ்ட்டை வச்சு மண்ணோட கலந்து 4 பக்க சுவர்லேயும் பக்க சுவர்லேயும் பூசிட்டு தேங்காய் மஞ்சியை நல்லா மெத்த மாதிரி அடித்தளத்தில் பரப்பி விட்டாச்சு. இன்றைக்கி வேலை இதோட முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 5-6 பேர் சேர்ந்து இந்த வேலையை ஒரு நாள் முழுக்க செஞ்சு முடிச்சிட்டோம். ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு, எங்களுக்கு ரொம்ப திருப்தி. அடுத்த வேலை இங்கே பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஷீட் பிளாஸ்டிக் ஷீட் வந்துடும். அந்த ஷீட்டை விரித்து விட்டு உள்ளே தண்ணி விடுறது தான். அப்படி விட்டதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், அடுத்த காணொலியில் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஆனால் ஷீட்டை விரிக்கிறது, அந்த அமைப்பை கொண்டு வர்றதெல்லாம் வந்து நான் இந்த சைட்டில் நாளைக்கு இருந்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காணொலியில் காமிக்கிறேன். அப்படி இல்லைனா தண்ணி விட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். தொடர்ந்து இணைந்துருங்க. இந்த மாதிரியான வடிவமைப்புகள் பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ, இல்லை விவசாயம் பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ, விவசாய வேலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ திரையில் தொடர்ந்து நம்ம எண் வந்துக்கிட்டே இருக்கும். தயக்கம் இல்லாமல் அந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த வேலைகளை நம்ம தமிழகம் முழுக்க நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு எங்களுடைய வேலை தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லைனா இந்த காணொலியோட கமெண்ட்லேயும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரியான நீர்நிலை தொட்டியை அமைத்துக் கொள்வது ரொம்ப எளிமையான, அதே சமயம் ரொம்ப பயனுள்ள வடிவமைப்பாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு மாதிரியான தகவல்களுடன் வேறு வேறு இடங்களிலிருந்து உங்களை அடுத்தடுத்த காணொலியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லிஸ்ட்டில் எங்கள் காணொலி உங்களுக்கு வரும். இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.
நான் எப்பவுமே சொல்கிறது தான், விவசாயம் என்பது ஒரு தவம், விவசாயம் செய்வது என்பது ஒரு வரம். அந்த வரம் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நிறைய வேண்டி இந்த காணொலியை நான் இங்கேருந்து முடிச்சுக்கிறேன்.